வெல்கம் டு அவர் சேனல் டுடே பைபிள் பைபிள்வர் சென் தமிழ் இன்றைய வசனம் சங்கீதம் ஒன்பது ஒன்று என்யத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் கிறிஸ்துவுக்குள் இந்த ஆண்டின் இறுதி நாளுக்குள் நாம் வந்திருக்கிறோம் ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா கட்டாயத்தின்படி அல்ல முழு இருதயத்தோடு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அனுதின வாழ்வில் நமக்கு தேவையானவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம் ஆனால் பெற்று கொண்ட பின்பு நம்மில் எத்தனை பேர் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஒரு சாதாரண ஏழை மனிதன் மிகவும் கஷ்ட

பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடலானான் ஆண்டவருடைய மனம் அதிகமாய் துக்கமடைந்தது அவனை கைவிட்டது போன்று அவனை குறித்து பேசாமல் இருந்தார் அவர் பேசாமல் இருந்ததின் நிமித்தமாக அவன் பெற்றுக்கொண்ட கொண்ட சகல உயர்வும் அப்படியே மாறி அவன் தாழ்வு நிலைக்குள்ளாக மறுபடியும் இறங்கினான் அப்பொழுதுதான் அவன் செய்த தவறை உணர்ந்தான் ஐயோ அதிகமாய் தேவன் என்னை உயர்த்தினார் நானோ என் பண்ணிவிட்டேனே யாவற்றையும் இழந்து போனேனே என்று கண்ணீர் வடித்தான் கர்த்தர் மீண்டுமாக அவன் எழுந்த ஆசிர்வாதங்களை திருப்பிக் கொள்ள உதவி செய்தார் என அன்பானவர்களே புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கும் முன்பதாக இந்த ஆண்டில் செய்கையின் மூலமாக நடக்கையின் மூலமாக வார்த்தையின் மூலமாக தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அவரிடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்பி உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவன் உங்களை மன்னித்து ரட்சிப்பார் இம்மட்டும் தேவன் கிருபையாக ஒவ்வொரு வருடத்தையும் நம் வாழ்வில் கூட்டி தந்திருக்கிறார் குடும்ப பிரச்சனைகள் இயற்கை சீற்றங்கள் விபத்துகள் வறுமை பல்வேறு இல்லாமைகளின் மத்தியில் நாம் அவர் நம்மை அவரிடத்தில் பெற்ற சகல அவரை துதித்திடுங்கள் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல தேவ பயத்தோடு அவரிடத்தில் பெற்ற நன்மைகள் சிறியது பெரியதோ முழு மனதோடு அவருக்கு நன்றி செலுத்துங்கள் புதிய ஆண்டிலும் அவரே உங்களை வழிநடத்துவார் ஜபம் அன்பின் தேவனே இம்மட்டும் என் வாழ்வில் செய்த சகல கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னோடு கூட இருந்து என் வாழ்க்கையை எத்தனை அதிசயமாய் நடத்தி வருகிறீர் ஆகவே முழு மனதோடு உம்மை ஸ்தோத்தரிப்பதில் நானும் இருக்கும்படி எனக்கும் கற்று தாரும் இன்று முதல் விசேஷமாக என்னை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்